श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देव महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। सच्चिदानन्द रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्घ्रये। यों तत् प्रविश्य मम वाच मीमां प्रसुप्तां सञ्जीवयत् अखिलशक्तिधरस्वधाम्ना। अन्यां च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं। प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं। सर्वत्र गोविन्दनाम सङ्कीर्तनम् जानकीकान्तस्मरणम् ॐ हर हर नमः पार्वती पतये। हरि ओम तत्सत्। श्रीमद्भागवत महापुराणम सिरंद புராணமா புராண திலக்கம் இதோடைய ஆரம்பத்தில் வர சில தியான ஸ்லோகங்கள் அப்பப்போ நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். போன வாரம் நமக்கு ஸ்பெஷல் சில விஷயங்கள் கிருஷ்ண பஜனை, அதனால் அன்னைக்கு நான் எந்த ஸ்லோகமும் சொல்லலை. அந்த வகையில் பல ஸ்லோகங்கள் எல்லாம் முடிச்சிருக்கேன். இன்னைக்கு ஒரு ஸ்லோகத்தின் பார்க்க போகிறோம். வியாசர் வந்து இந்த பாகவத மகாபுராணம் ஏத தொடங்கும் போதும் பாரதம் ஏத தொடங்கும் போதும் எந்த புராணம் எடுத்தாலும் சரி அங்கே ஆரம்பத்தில் இந்த ஸ்லோகம் இருக்கும். நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத். சரஸ்வதி கணேஷ இப்படி பகவான் வேண்டிக்கிட்டு தான் அவரும் ஏதை தொடங்குகிறார். இப்படிப்பட்ட பெரிய ருஷி ஜெயமுதீரயேத்தன்னா இந்த ஏதர இந்த வேலை எனக்கு நான் என்ன தொடங்குறான் அது வந்து விக்டரி ஜெயமாக நடக்கட்டும் முடியட்டும் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் வந்து மகாபாரதத்துக்கு அசல் இன்னொரு பேர் வந்து ஜெயம். மகாபாரதத்துக்கு பேரே இன்னும் ரெண்டு பேர் இருக்கு. ஒரு பேர் வந்து ஜெயம். எதுக்கு ஜெயம்? தர்மத்துக்கு ஜெயம். தர்மத்துக்கு ஜெயம் சத்தியமேவ ஜெயத்தே. இந்த சத்தியமேவ ஜெயத்தே வார்த்தை வந்து கட்டோபனிஷத்தில் வருது. அது முண்டகோபனிஷத்தில் வர்றது. நம்ம நேஷனல் எம்பிளம் அங்கேயும் கீழே எழுதியிருக்காங்க சத்தியமேவ ஜெயத்தேன்னு.
சத்தியந்தான் ஜெயிக்கும் அப்படின்னு. இன்னொரு பேர் மகாபாரதத்துக்கு வந்து பஞ்சம வேதம். பொதுவாக நாலு வேதங்கள் தான் சதுர்வேதங்கள். அந்த நாலு வேதங்களுடைய சாரமாக இருக்கிறதுனாலையும் சமுதாயத்தில் இருக்கிற எல்லாருக்கும் உபயோகப்படுற மாதிரி கதைகள் மூலமாக நிறைய கருத்துக்கள் சொன்னதுனாலையும் அதுக்கு பேர் வந்து பஞ்சம வேதம்னு கொடுத்துட்டாங்க, பஞ்சம வேதம் பாரதம். அப்போ அது தெரிஞ்சு இருக்கணும், கதையெல்லாம் படிக்கணும், யாராவது சொல்லிக் கொடுக்கணும். கதைகளுக்கு பின்னாடியெல்லாம் அழகான சில பாவம் கருத்துக்கள் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த ஸ்லோகந்தான் இங்கேயும் பாகவதம் எதும்போதும் நாராயணம் நமஸ்கிருத்திய நரன் செய்வ நரோத்தம். நாராயணம் நரவன்னைங்க நரநாராயண ரிஷிகள். என்ன இந்த கலியுகத்தில் இப்போது அன்றைக்கி ஒரு நாள் சொல்லியிருக்கேன், இப்போது தபஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பத்ரிகாசிரமத்தில், இமாலயத்தில் பத்ரிகாசிரமத்தில் இப்போ இந்த நரநாராயண ரிஷிகள். அதனால் அவங்க அப்புறம் உத்தவர் இவங்க எல்லாம் இப்போ தபஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் ஒரு முக்கியமான ஸ்லோகம், நாராயணம் நமஸ்கிருத்திய நரஞ்செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம். அப்போ வியாசர் ஏறும்போது வியாசர் அவரை பற்றி அவர் சொல்லிக்கிட்டாரான்னு சொன்னால் அவரை பற்றி அவர் சொல்லிக்கிறார். அப்படின்னா அசல் இந்த வியாசருக்கு முன்னாடி இன்னொரு வியாசர் இருந்தார். ஏன்னா ஒரு ஒரு யுகத்தை ஒரு ஒரு வாட்டி சத்ருயுகம் வரும்போது திரும்பி துவாபர யுகம் வரும், அங்கே ஒரு வியாசர் தேவைப்படுறது. இல்லை வியாசரன் அர்த்தம் வந்து யாரும் இந்த வேதங்கள் வந்து விஸ்தாரம் பண்ணி பெருசாக விவரித்து பிரித்து சொல்லி கொடுத்தாரோ அப்படிப்பட்ட அவருக்கு வியாசரன் பேர். அப்படின்னா இந்த வியாசருக்கு முன்னாடி கூட இன்னொரு வியாசர் இருந்திருக்கணும் அப்படின்னா இன்னொரு சத்ருயுகத்தில். சரி, மொத்தத்தில் அந்த ஸ்லோகம் ஜெயத்துக்காக ஆரம்பிக்கிறோன்னு சொல்லி சொல்கிற ஸ்லோகம். இன்னும் ஒன்று ரெண்டு ஸ்லோகங்கள் வந்து அடுத்த வாரம் இன்னொரு ஸ்லோகம் சொல்கிறேன். இந்த சப்தம ஸ்கந்தத்தில் நம்ம வந்து முக்கியமாக பிரகலாத சரித்திரம் வரும். பிரகலாதன் பிறக்கிறது அது அந்த கதையெல்லாம் வரதுக்கு முன்னாடி இது எங்கேருந்து தொடங்கி எங்கே ஆரம்பித்து எப்போ யார் யாருக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னு தான் நம்ம விவரமாக பார்க்குறோம். இங்கே 10 அத்தியாயங்கள் கிட்டத்தட்ட ஒரு 300 ஸ்லோகங்கள் ஓகே வர இந்த விஷயத்தினை நாராயணத்தில் பட்டாத்திரி அவர் வந்து 20 ஸ்லோகத்தில் முடிச்சிட்டார். அப்படின்னா 2 தசகத்தில் முடிச்சிட்டார். நீங்கள் நிறைய விஷயம் அவருடைய அந்த டைம் அவ்வளோதான். அவர் வந்து அப்படியே மொத்தம் பகவான்கிட்ட நீ பண்ண லீலெல்லாம் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே போகிறார். அதனால் அங்கே 1000 ஸ்லோகங்கள்லாம் எல்லாமே சுருக்கி அழகாக பண்ணியிருக்கார். நம்ம விவரமாக கொஞ்சம் கொஞ்சம் பார்க்குறோம். அதில் வந்து பிரகலாதனுடைய அப்பா ஆன ஹிரண்யகசிபு, ஹிரண்யகசிபுடைய தம்பி வந்து ரெட்டை குழந்தைகள் அவங்க எல்லாருமே ஹிரண்யாட்ச. அவன் வந்து கல்பம் ஆரம்பத்திலேயே பகவான் முதல் அவதாரம் எடுத்து இந்த கல்பத்தில் முதல் அவதாரம் இல்லை சார், பொதுவாக நாங்கள் கேட்குறதில்ல மத்ஸ்ய கூர்ம வராக அப்படி தான் என்றன்னா அது அப்போன்னா இங்கே வரும் மத்ஸ்யாவதாரம் பற்றி வரும்போது அதுக்கு முன்னாடி எப்போ நடந்தது அது. ஆனால் இந்த கல்பத்தில் நமக்கு ஆரம்பம் வந்து வராக அவதாரம். அந்த விஷயமெல்லாம் கடந்த வாரம் நான் சொல்லியிருக்கேன். இங்கே என்னன்னா அந்த ஹிரண்யாட்ச சக்தி போனதுக்கப்புறம் பகவானுடைய கையில் தான் திவ்ய மரணம். ஹிரண்யகசிபு எல்லாரும் அழறாங்க. ரிஷாபானு யாரும் ஹிரண்யாட்சனுடைய மனைவி. அப்போது அம்மா திதி அப்புறம் ஸோ அம்மா அண்ணி குழந்தைகள் எல்லாரும் குழந்தைகள் இருக்காங்க நிறைய எல்லாரும் அழுறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே இந்த சமயத்தில் ஹிரண்யகசிபுக்கு வந்து நிறைய வேதாந்தம் வந்தது. அந்த வேதாந்தத்தினே அவங்களுக்கு என்ன சொல்கிறான், இப்படி அழலாமோ தப்பு இல்லை அழக்கூடாது வந்தவங்களெல்லாம் போய் தான் ஆகணும். ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யுஹு த்ருவம் ஜென்ம மிருதஸ்ய ச. பகவத்கீதையில் பகவான் பிறந்தவங்க எல்லாரும் ஒரு நாளைக்கு போ ஆள் மட்டும் இல்லை பிறக்கிற வஸ்து எது வந்துச்சானோ அந்த வஸ்துவும் போகும்.
மரமாவது இன்னொன்னாவது இன்னொன்னாவது உயிர் இருக்கணும்னு உயிர் இல்லாத காணாமல் போயிடுது. த்ருவம், திஸ் இஸ் நிச்சயம். அப்புறம் மரணத்துக்கு அப்புறம் திரும்பி பிறப்பு இருக்கும். ஸோ திருப்பி பிறப்பு, திரும்பி பிறப்பு இல்லாமல் செஞ்சுக்கிறதுனா அது மோட்சம். இப்போ அதுக்கு தான் நாம் எல்லாரும் இங்கே உட்கார்ந்துருக்கோம். அப்படி ஏதாவது வழி இருக்கா மோட்சம் விடுதலைக்கு ஏதாவது இருக்கான்னு பார்க்குறோம். இதுக்கு அதுக்கு தான் இது எல்லாமே செய்கிறது. அந்த நாலாவது மோட்ச புருஷார்த்தம், சரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வர்றார். அப்படி இல்லை, இன்றைக்கி என்ன சொல்ல போகிறார்னு இன்னும் சொல்லிகிட்டே இருக்கார். ஒரு காலத்தில் ஒரு இதிகாச கதை இருக்கேன்னு, இந்த கதைக்குள்ளே அவர் இன்னொரு கதை சொல்கிறார். யார்? ஹிரண்யகசிபு. என்ன நடந்துச்சு தெரியுமோ அப்படின்னு தொடங்குகிறார். என்னாச்சுமா, ஒரு காலத்தில் ஒரு ராஜா, அவர் பேர் வந்து சுயக்னன் அனே ராஜா. உஷி நகர தேசம் சுயக்னனே ராஜா. இவனை பற்றி ஒரு கதை இருக்கு, நான் சொல்கிற கேளுங்கனே அவங்களுக்கு கதை சொல்கிறேன். இந்த ராஜா வந்து யுத்தத்தில் மரணம் அடைஞ்சான், இறந்து போயிட்டான். நல்ல பேர் இருக்கிற ராஜா. அப்புறம் இறந்து போனதுக்கப்புறம் அந்த ராஜாவுக்கு நிறைய பத்தினிகள் இருக்காங்க. பொதுவாக ராஜாவுக்கு பாரிகள் பல பேர் இருப்பாங்க. அது க்ஷத்திரியோட தர்மம் தான், பல காரணத்தினால அவங்க எல்லாரும் அழகாங்க. பொதுவாக எல்லாரும் அழுவோம் யாராவது போயிடுச்சுன்னா. ஆனால் இவங்க அழறாங்க அழறாங்க அழறாங்க, அந்த சரீரத்தினை எடுத்துகிட்டு போகிறதுக்கு விடமாட்டுறாங்க. அப்புறம் அங்கே வரைக்கும் போயிட்டு அங்கேயும் அழறாங்க. அப்படி ரொம்ப அழும்போதும் அவங்க புண்ணியம் என்னமோ தெரியல, அங்கே வந்து யம தர்மராஜனே வேறு ஒரு ரூபத்தில் வந்து அவங்களுக்கு உபதேசம் பண்ணான். பாருங்க அதுக்குள்ள கதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தொடங்குகிறார். அந்த யம உவாச்ச, அங்கே யமதேவன் பேசுகிறாங்க. அந்த அலறவங்க எல்லோரும், கொஞ்சம் பேர் மக்கள் இருக்காங்க, ராஜ்யத்தில் முக்கியமான மந்திரிகள் இருக்காங்க, பத்தினி பாரிகள் எல்லோரும் இருக்காங்க, ராஜா இறந்து போயிட்டார். அப்போ அங்கே சொல்கிறார், அஹோ அமீஷாம் வயசாதிகானாம் விபஷ்யதாம் லோக விதிம் விமோக யதாகஸ்தத்ர கதஹ மனுஷ்யம் ஸ்வயம் சதர்மா அபி சோசந்திய பார்த்தம் அப்படின்னு சொல்ல தொடங்குறார். என்னன்னா, எல்லாரும் பார்த்த வயசுலும் நல்ல அனுபவம் இருந்து உலகத்தில் நிறைய பார்த்தவங்களு தான் நீங்கள் எல்லாரும். அஹோ அமீஷா வயசாதிகா, வயசு இருக்கிறவங்களு தான் எல்லாரும், சின்ன குழந்தைகள் இல்லையே. ஏன் இப்படி அழுறீங்க? ஒரு மனிதன் வந்து எங்கேருந்து வந்தானோ, எங்கேருந்து வந்தால் பகவான்லேருந்து வந்துட்டோம். நம்ம எல்லோரும் பகவான்லேருந்து தான் வந்தோம். இல்லை சார், நான் எங்கள் அம்மா வயிற்றுலேருந்து வந்தேன். அம்மா வயிற்றில் உனக்கு யார் அவ்வளோ ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கா? உள்ள கரண்ட்டு கிடையாது, காற்று கிடையாது, கஷ்டம், கர்ப்ப யாத்தனை, ஒன்றும் இல்லாமல் அங்கே ஒன்று காப்பாற்றி நல்லா வச்சுட்டு வெளியில் கொண்டு வந்துட்டார்ல. அது எல்லாம் சரியாக தானாக நடந்தால் சரி. பக்கத்தில் டாக்டர் பார்க்கணும் தவிர சிலது மட்டும் செய்ய முடியும், செய்ய முடியலன்னு என்ன பண்ணுறோம்? ஸோ அதனால் ஈஸ்வரன் வந்து நம்ம எல்லோரும் எல்லா ஜீவராசிகளும் வருது. திரும்பி எல்லாம் எங்கேருந்து வந்துச்சோ அங்கே தான் போவோம். ஏன் இது போய் அழுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் துக்கிக்கிறது இப்படி எல்லாம் தப்பு, வியர்த்தம், துக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு இந்த கதைக்குள்ளே ஒரு சின்ன கதைன்னா, புத்தனோட வாழ்க்கையில் இப்படி தான் ஒரு அம்மா வந்து குழந்தை இறந்துச்சு, சின்ன குழந்தை. அந்த அம்மா இப்படி தான் ரொம்ப அழறா, அந்த சரீரத்தினை கொடுக்க மாட்டுறா, விடமாட்டுறா கொண்டு போகிறதுக்கு. அப்போது யாரோ சொன்னாங்க, ஏதாவது பண்ணுங்களே, ஏதாவது எங்கள் குழந்தை போயிடுச்சுன்னு அழற, அசல் தாங்க முடியாத மாதிரி. அப்போ யாரோ இந்த அம்மாவுக்கு எப்படி மனசு சாந்தப்படுத்துறது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யாரோ அங்கே கொஞ்சம் தூரப்புறம் ஊர் வெளியில் ஒருத்தர் தப்பம் பண்ணிகிட்ருக்கிறாரு, நீங்கள் அவர்கிட்ட போய் கொஞ்சம் கேளுங்க, ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்லுவாருன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, தற்காலத்துக்கு அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் டைவர்ஷனாக ஏதாவது பண்ணு. அங்கே இப்போ மகாத்மா இருக்கார், தப்பம் பண்ணி அவர்ன்னு சொன்னால் சரி அவர்கிட்ட போய் கேட்கலாம். வந்தாங்க. புத்தனுக்கு புரிஞ்சு போச்சு, அந்த அம்மா இருக்கிற துக்கம் சொல்கிற விஷயம் புரிஞ்சு, எப்படி இப்படி புரிய வைக்கிறது,
ரொம்ப துக்கத்தில் இருக்கும்போது நம்ம எது நல்லது பேசினா கூட உடனே புரியாது. துக்கத்தில் இருந்தாலும் சரி, கோபத்தில் இருந்தாலும் சரி, அந்த சமயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக டீல் பண்ணணும் மக்கள் கூட, நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க. அப்போது புத்தன் என்ன சொன்னார், சரிம்மா நான் உங்கள் பையனுக்கு நான் பார்க்குறேன் என்ன பண்ணுறது, எப்படி உயிர் வருமா, நீ என்ன பண்ணுற எனக்கு, ஆனால் ஒன்று செய்யணும், அந்த நீ இருக்கிற கிராமத்தில் போயிட்டு யாராவது வீட்டில் இருந்து ஒரு பிடி ஏதோ கொண்டு வான்னு சொல்லிட்டாரு. அப்போ கடுகு, ஆமாம் பீகாரில் எல்லோரும் வந்து மஸ்டர்ட் ஆயில் தான் உபயோகப்படுத்துவாங்க, அதனால் கரெக்டாக சொன்னீங்க. அந்த பக்கம் போனால் ட்ரெயினில் எல்லாம் அந்த மஞ்சள் பூ கடுகுடு அந்த ஆயில் எல்லாம் அதிக ஸ்மெல், என்ன ஹோட்டல் எங்கே பண்ணாரு. அப்போது அதை கொண்டு வா. ஆனால் ஒரு கண்டிஷன் என்னென்னா, அந்த நீங்கள் வாங்குற இடத்துல கேட்கணும், உங்கள் வீட்டில் யாராவது சத்து போயிட்டாங்க, சத்து போனால் வாங்குறது, யார் சத்து போகாமல் யாராவது இருந்தால் யாராவது வீட்டில் அந்த வீட்டிலேருந்து கொண்டு வாங்க. இந்த அம்மா சரி சரி போகிறேன்னு ஓடி போயிட்டான், என்ன குழந்தை மேலே ராகம் போயிட்டு தெரு தெருவாக சுற்றுறான். அப்படி பண்ணி கடைசியில் அந்த அம்மாவுக்கு வாங்கும் போது எல்லோரும் தரேன்றாங்க, கேட்குறேன் உங்கள் வீட்டில் யாராவது இறந்துட்டாங்களா, அது என்னம்மா, யாரோ ஒருத்தர் எங்கள் தாத்தாவோ முத்தா கொல்லு தாத்தா யாரோ ஒருத்தர் எங்கள் வீட்டில் யார் இறக்கலன்னு அந்த மாதிரி எந்த வீடு இருக்காது இப்படின்னே சொல்கிறாங்க எல்லாரும். பதில் சொன்னதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு கேட்டு கேட்டு இப்படி பதில் கேட்டு கேட்டு கொஞ்சம் கொஞ்சம் அவங்களே சாந்தமாயிட்டாங்க. அப்புறம் புத்தன்கிட்ட வந்து இப்படி என்ன ஆயிடுச்சு வாங்கிட்டு வந்தீங்களான்னு, இல்லை மரணம் இல்லாத ஒரு வீடு ஒரு விஷயம் எங்கேயுமே இல்லை, எல்லார் வீட்டில் யாரோ ஒருத்தர் அவங்க. அப்போ இதுதான் சத்தியம், இவ்வளோ துக்கப்படக்கூடாது அப்படின்னு அந்த அம்மாவுக்கு கதை புத்தனுடைய ஜாதக கதையில் வரும். இங்கே அதே மாதிரி இந்த யமன் வந்து உபதேசம் பண்ணுறார், பல பல ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்கிறார். ஒன்று என்னென்னா, நான் அந்த மீ அர்த்தம் மட்டும் சொல்லிட்டு போவேன். இந்த ஜகத்துன்னு மாயாவோ பிரகிருதியோ ஈஸ்வரனோ பகவானோ கடவுள் யாரோ அந்த சக்தி உருவாக்குனது உருவாக்கி வந்து ஒரு விளையாட்டு வஸ்துவாக இந்த ஜகத்து எல்லாமே பகவானுக்கு வந்து ஒரு விளையாடுற பொருள் அம்மா. அதனால்தான் நமக்கு கோபம் வரும்போது நான் ஒரு விளையாட்டு பொம்மையா அப்படின்னு சொல்லி பாட்டெல்லாம் எழுதுற தமிழ்ல, உனக்கு சந்தோஷம் நான் இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்க தெரியுமா, நீ பாட்டுக்கு அங்கே உட்கார்ந்துட்டு. அந்த மாதிரி பாலனமும் பண்ணுவார், உருவா அப்புறம் சம்ஹாரமும் பண்ணுவார். அப்படி தான் சின்ன குழந்தைகளெல்லாம் இந்த பக்கம் பீச் இல்லை, சில பேர் பார்த்துருப்பீங்க அந்த பீச் இருக்கிற இடத்துல வந்து சாயங்கால சமயத்தில் அம்மா அப்பா குழந்தை எல்லோரும் பீச் போவாங்க, அம்மா அப்பா உட்காந்துட்டு சண்டை போட்டிகிட்டு இருப்பாங்க, வாரத்தை வீட்டில் பேச முடியாது, பெல்ல டைம் இல்லை, இல்லை காலையில் எல்லோரும் ஓடி போடுமே, சரி ஏதோ ஜாலியாக இருக்காங்களேன்னு நினச்சிக்கலாம், ஏன் சண்டை போட்டேன். அந்த ரெண்டு குழந்தைங்களுக்கு போய் அந்த மண்ணில் வந்து வீடு கட்டும், ஓகே எல்லோரும் பண்ணியிருப்பீங்க ஏதோ ஒரு இடத்துல சின்ன வயசில், இவ்வளோ ஹைட் அப்படி மண் நிறைய இருக்கும் இல்லை, அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் முக்கால் மணி நேரம் விளையாடி எல்லாம் ஆகிடுதேன் நடுவில், அதுக்கப்புறம் எல்லாம் டைம் ஆச்சு சுண்டல் சாப்பிட்டாச்சு, அப்பா கூப்பிடுவார் போலாம் வாங்க டைம் ஆச்சு, அப்படி போலாம்னு சொன்ன அந்த ரெண்டு குழந்தைகள் என்ன பண்ணும், அப்படி ஜம்ப் பண்ணி குதிச்சு அந்த வீடெல்லாம் அப்படியே அடிச்சுட்டு சந்தோஷமாக வந்துடும். என்ன அது என்னோடது இல்லை, இவர் கொஞ்ச நேரம் தான் விளையாடிட்டேன், இப்போ இதில் என்ன துக்கப்படுறதுக்கு இருக்கு, பகவான் அப்படி தான் பண்ணிட்டுருக்காரப்பா, ஒன்றும் இல்லை. அதனால் ஒத்துக்கணும் அவ்வளோதான், சத்தியத்தின் சத்தியமாக ஒத்துக்கிட்டா இந்த துக்கம் வராது. நம்ம என்னன்னா உண்மையினு ஒத்துக்கிறதுக்கு எதிர்க்கிறோம், அந்த எதிர்ப்பு தான் துக்கமாக நிற்கும், நல்லா புரிஞ்சுக்கணும், வேறு ஒன்றும் இல்லை துக்கத்துக்கு காரணம். அதனால் அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சொல்கிறாரு, பகவானால் ரட்சிக்கப்படலைன்னா அது எவ்வளவு பாதுகாப்பாக நீ வச்சாலும் அது ரட்சிக்கப்படாது, அதே பகவானால் ரட்சிக்கப்பட்டால் அது எங்கோ ரோடு மேலே தெருவில் உளுந்தாலும் சரி அது இருக்கும் அப்படியே. சில வாட்டி
அது உனக்கு கடிக்கணும்னு சொன்னால் அது எங்கே அங்கே இருக்கும், இல்லைன்னு உனக்கு கைக்கு வரும். அதனால் ரட்சணை அனேது பகவான் கையில் இருக்கு. நான் வீட்டில் வச்சுருக்கேன், நல்ல ஜாக்கிரதை வச்சுருக்கேன், டாக்டர் காமிச்சிட்டு அப்புறம் பேங்க்கு, இதெல்லாம் நம்ம நினைக்கிறத சும்மா நம்ம திருப்திக்கு தவிர அவர் பார்த்துக்கல போதும். அவர் அது சொன்னால் அதை எடுத்துகிட்டு வார், எடுத்துகிட்டு போயிடுவார். இதையும் ஒத்துக்கணும். இதுக்கு ஒரு உதாரணம் வந்து பகவத்கீதையில் தான் ஆரம்பத்தில் வந்து துரியோதனன் வந்து முதல்ல துர்தராஷன் கேட்குறாரு, இல்லை என்ன ஆயிடுச்சு யுத்த ரங்கத்தில் என்ன குழந்தைகளும் என்னுடைய தம்பி குழந்தைகளும் அங்கே சேர்ந்துட்டாங்க இல்லையா, அவர் போலியே அங்கே சஞ்சயர் சொல்கிறார் பார்த்து என்ன நடந்துச்சு அங்கே, ஏன் பீஷ்மர் உளுந்துட்டார். இது கேட்டது கேள்வி 10வது நாள், யுத்தம் தொடங்கி 10வது நாள் இந்த கேள்வி கேட்குறாரு. என்ன பீஷ்மனு உடாத வரைக்கும் தைரியம், யார் அவனை சமாளிக்க முடியாது, ஒருத்தர் முன்னாடி நிற்க முடியாது, அப்படிப்பட்ட சக்தி வந்து. ஆனால் அன்னைக்கு 10வது நாள் பீஷ்மர் இறந்து போல அந்த உளுந்தாருன்னு சொல்கிறோம். அவர் இன்னும் கொஞ்ச நாள் இருக்க போகிறார்ல அம்பு செய்ய மேலே. ஏன் நடந்துச்சு அனைத்து அவர் கேள்வி. அங்கே சொல்லும்போது முதல்ல உங்கள் பிள்ளைதான் துரியோதனன் வந்து இப்படி பேச தொடங்கிட்டான், யார்கிட்ட ஆச்சாரியர் துரோணாச்சாரியர் போயிட்டான்னு சொல்லும்போது அங்கே துரியோதனன் ஒன்று சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, அந்த பீஷ்மனால் காப்பாற்றப்பட்ட நம்முடைய சைன்யம் பெருசாக இருந்தால் கூட சின்னதாக தெரியுது. ஏன்னா அவனுக்குள்ளே வந்து பயம் வந்துச்சு, அதர்மம் பக்கம் இருக்கான்ல, பயம் வந்ததுனால் அந்த பயத்தின் இந்த விதத்தில் கேசுறான். அங்கே ஒரு ஸ்லோகம் இருக்கு, அபரியாப்தம் ததஸ்மாகம் பலம் பீஷ்மாபிரக்ஷிதம். பீஷ்மனால் ரட்சிக்கப்படுற நம்முடைய பலம் அபரியாப்தமாக இருக்கு, அபரியாப்தம்னு போகாதுன்னு தோணுதுன்றான். ஓகே, பரியாப்தம் திதமே தேஷாம் பலம் பீமாபிரட்சித்தோம். அந்த முதல் நாள் பீமன் வந்து சேனாதிபதி அந்த பக்கம், அந்த பீமன்னால் காப்பாற்றப்படுறது கொஞ்சம் சைன்யம். என்ன இவங்க 7 அக்ஷோணி, அவங்க வந்து 11. அது ஏன் அப்படி ஜாஸ்தி இருக்கிறது வந்து பயமாக இருக்குன்னா, அதர்மம் இருக்கிறதுனால. அதனால் ஜாஸ்தி கம்மியன்னு இல்லை, பகவான் தர்மத்தை நீ காப்பாற்றணும்னு நினச்சி அதை ஜெயிச்சோம் அந்த பக்கம். அங்கே அப்படி பேசுகிறான், அந்த பேச்சுக்கு பின்னாடி இப்படி தான், ஈஸ்வரன் நம்ம ரட்சிப்பாளன் தெரியலையான்னு உள்ளே இருக்கு, ஆனால் அவன் ஒத்துக்க மாட்டான் வெளியில். இந்த நாஸ்திரிகள் எல்லாரும் அப்படி தான், வெளியில் ஒன்று பேசுவோம் மக்களுக்கு வசம், உள்ளே அவனுக்கு பயம் இருக்கும். அப்புறம் அடுத்த ஸ்லோகத்தில் வந்து காலமு பிரகிருதி ஆத்மா மூணு விஷயத்தின் ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. இப்பிராணியில் எல்லாருமே கர்மங்கள் செஞ்சு அவங்கவுங்க கர்மத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு தேகத்தினை அவங்களுக்கு தேகம் கிடைக்கும். இந்த மாதிரி அந்த தேகம் வந்து வீடு மாதிரி, ஓகே, இதில் திரும்பி அந்த கர்மத்துக்கு தகுந்த மாதிரி புண்ணியம் பாப்பத்தை நீ தீர்த்துக்கணும். அதனால் இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா, சம்ஸ்கிருதத்தில் சாஸ்திரத்தில் போக ஆயத்தனம். போக ஆயத்தனம்னா போகம்னா இங்கே சுகமனு மட்டும் இல்லை, கஷ்டத்தின் அனுபவிக்கிறோமே, எல்லாம் சுகமாக அனுபவிக்கிறோம். கொஞ்ச நாள் ஆரோக்கியம் இருக்குது, கொஞ்ச நாள் இல்லை, கொஞ்ச நாள் வருது, கொஞ்ச நாள் போகிறது, சிலது ஆகிறது சிலது ஆகிறது இல்லை. இப்படினால போக ஆயத்தனம் இது வந்து ஒரு ரெசிடென்ஸ் வீடு. இந்த வீட்டுக்குள்ளே நான் தங்குறேன், ஆயன் ரெசிடென்ட்டு நான். இதுக்கு பேர் தேகம், நான் தேகி, வீட்டில் தங்குறவன் நான். வீட்டில் தங்குறவன் வந்து வீடு ஆக மாட்டான் அப்படி வரப்போகுது. அதனால தான் வீட்டு காலி பண்ணி வீட்டில் இருக்கிறவங்க போயிட்டான், ஆனால் வீடு இங்கே இருக்கு. இந்த தேகம் அப்படி தான், அதனால் பிரகிருதினால் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ காலம் வந்து துரத்துட்டே இருக்கும். காலச்சக்கரத்தில் பகவானை அவதாரம் எடுத்துகிட்டு வந்தாலும் சரி அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கும், அவர் அந்த அவதாரம் முடிக்கணும். யாருமே நிற்கிறதில்ல, பர்மனெண்ட்டாக நித்தியமாக சாஸ்வதமாக இருக்கிறதில்ல. இப்போ ஒரு ருஷி இருக்காரு, நாரதர் இருக்காருன்னா அவருக்கும் ஒரு டைம் இருக்குது, இந்த கல்பம் இந்த சிருஷ்டி இருக்கிற வரைக்கும் இருங்கோன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். பிரம்மாஜேய்க்கே பிரம்மதேவனுக்கே ஒரு ஆயுஷ் இருக்குது, அவருக்கு இப்போ வந்து 50 வருஷம் முடிச்சுட்டு சஷ்டி பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருக்காரம்மா. அதுக்கப்புறம் அவருடைய போஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் யார் பிரம்மாஜி ஆகணும்னு அதுக்கு இன்னொருத்தர் தயாராக இருக்கிறாரம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அது நம்மி சார் ஹனுமான்ஜி அடுத்த பிரம்மாஜி ஆக போகிறாரம்மா. சில புராணங்கள் இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அந்த தகுதி இருக்கிறது அப்படின்னு.
ஐம்பது வருஷம்னா அவருடைய கணக்கில் கோடி 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 வருஷங்கள் முடிஞ்சார் பிரம்மதேவன். அந்த மாதிரி அதனால் காலம் முன்னாடி யாரும் நிற்கிறது இல்லை, இந்த பிரகிருதி குணங்கள்னால பந்திக்கப்பட்டு. ஆனால் யார் இது, இந்த தேகத்தில் இருக்கிற அந்த ஜீவ உண்மையாக பார்த்து ஆத்மா அது பரமாத்மா தான். அஜ்ஞானத்தினால இதில் வந்து கர்ம செஞ்சு திரும்பி நான் பண்ணுறேன் நான் செய்கிறேன் அபிமானத்தினால செய்யும்போதும் இந்த சினிமா தொடர்ந்து போயிட்டே இருக்கும். சீரியல் சினிமாவில் காட்டுறதில்லை, சீரியல் என்ன 200 எபிசோடு 300 எபிசோடாமா என்ன அதை காட்டு. மக்கள் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க அடுத்த வாரம் என்ன ஆக போகுது என்ன ஆக போகுது, நீங்கள் படப்பட நடிச்சுக்கணும். அந்த மாமியார் அந்த மருமகள் விடுவாங்களா இல்லையா, இப்படியெல்லாம் காட்டினதான் சஸ்பென்ஸ் இல்லை. அடுத்த விஷயம் அடுத்த வாரம் எபிசோடு. சரி, அதுக்கப்புறம் இந்த விஷயத்தினை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சொன்ன உதாரணத்தை இங்கே சொல்கிறேன். பஞ்சபூதங்களால் தயாரப்பட்ட இந்த வீடு, வெளியில் வீடு வந்து செங்கல் சிமெண்ட்டு இரும்பு எல்லாம் வச்சு கட்டிட்டோம், இது இங்கேயும் அதே தான். தேகம் வந்து என்ன, பண்டில் ஆஃப் கெமிக்கல்ஸ்ன்னு சொல்லணும் இல்லையா. அதனால தான் ஐரன் குறைஞ்சிச்சுன்னு போடுறேன், ஐரன் போட சொல்கிறேன். வெளியில் ஐரன் இரும்பு அப்படி இருக்குது, ஆனால் இங்கே உள்ளே போகிற இரும்பு வேறு மாதிரி இருக்கும். கால்சியம் குறைஞ்சிச்சுன்றேன், எல்லாமே கெமிக்கல்ஸ் தானே, சயின்ஸ் இதெல்லாம் படிக்கிறது. அப்போ இது என்னடனா பண்டில் ஆஃப் கெமிக்கல்ஸ், கெமிக்கல்ஸ் ஒரு மூட்டை அவ்வளோதான். அதனால் செய்யப்பட்டது. அதனால் எப்படி வீட்டில் இருக்கிறவனும் வீடுக்கு தனியாக இருப்பாரோ, வீட்டில் இருக்கிற வீட்டுக்காரன் வேறே வீடு வேறே, அதே மாதிரி தான் தேகம் தேகி. அதுதான் இப்போ நான் சொன்ன ஸ்லோகம் தொடர்ந்து பகவத்கீதையில் தேஹி நோஸ்மின் யதா தேஹே அப்படின்னு பகவான் அங்கே ஒரு ஸ்லோகம் சொல்கிறாரு. கௌமாரம் யவ்வனம் ஜரா, இந்த தேகத்தில் இருக்கிற அந்த தேகிக்கு அவன் அப்படி இருக்கான், ஆனால் இந்த தேகத்துக்கு கௌமாரம் சின்ன வயசு பால ஓகே டீனேஜ் அதெல்லாம் வருது, எல்லாம் மாறுறது, சரீரம் மாறுது, ஆனால் உள்ளே இருக்கிற ஆள் மாறல, ஆள் மாறல. அதனால தான் ஒரு 80 வயசு தாத்தா வந்து பேரனுக்கு படிய ஒரு ஃபோட்டோ காட்டுறார், ஃபோட்டோ காட்டி இந்த பாப்பா யார் தெரியுமா, நான் தான். என்ன அப்பா இது பாப்பா, நீ தாத்தா இது பாப்பா, பாப்பா தாத்தா மாதிரி இல்லையே, இல்லை இல்லை அது மாறிப்போச்சு ஆனால் நான் தான் அன்றான். நம்ம எல்லாரோட அனுப்பம் அப்படி தானே, என்ன ஃபுட்டோ எல்லாம் மாறிப்போச்சு பார்த்தவங்க இல்லைன்னா ரொம்ப மாறி போயிட்டீங்க ரொம்ப குண்டாயிட்டீங்க சொல்லுவாங்க இல்லை, கொஞ்சம் நாள் கேப்புக்கு அப்புறம் பார்த்தேன் உள்ளே ஆயிட்டிங்க. ஆனால் நமக்கு யாருக்காவது நான் மாறினு அனுபவம் இருக்கா, சரீரம் மாறிச்சு அதனால தான் நானே நானேன்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்துட்டு இருக்காது, ஏன்னா நானும் மாறல, உள்ளத்தங்கிற அந்த ஜீவன் மாறல. அது திரும்பி இன்னொரு சரீரத்தை போய் திரும்பி குழந்தையா பிறந்த தானே அங்கே தொடங்கிறது, காஸ்டியூம் மாறிச்சு ட்ரெஸ்ஸு மாறிச்சு. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் வந்து பகவத்கீதையில் பகவான் சொல்லியிருக்காரு. கிழிஞ்சு போன படிய துணி எப்படி சட்டை கைட்டு இன்னொரு துணி வாங்கிட்டு சட்டை வாங்கிட்டு போட்டுக்கிறோமோ அதே மாதிரி தான், ஓகே அதே மாதிரி தான் இந்த சரீரம் அனேது மாறுறது தவிர நீ இருக்க. ஸோ இதே தான் இங்கே இந்த உதாரணம் சொல்லி அடுத்தது ரெண்டு உதாரணம் சொல்கிறார். இன்னும் இதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, ஒரு மரத்துக்குள்ள அக்னி இருக்கு, ஆனால் அக்னி இருக்கிறது தெரியாது அது நமக்கு, அக்னி தத்துவம் அந்த மரத்துக்குள்ளே ஃபுல்லாக இருக்கு, ஆனால் அது வியக்தமாகிறது அதுக்கு ஒரு சூழ்நிலை வந்தால் வியக்தமாகும், அது அப்புறம் எரிஞ்சிடல அக்னி தத்துவம் அந்த மாதிரி ஓகே. ஆனால் அப்போது மரம் வேறு இருக்குது அக்னி தத்துவம் இருக்குது வேறே இருக்கு இல்லை. இன்னொரு உதாரணம் வந்து இன்றைக்கி வேறு உபனிஷத்து சொல்லும்போது சொன்ன விஷயம், ஒரு விளக்கு வந்து எரிஞ்சிட்ருக்கு, விளக்கு அணிஞ்சு போச்சு, அந்த அக்னி எங்கே போச்சு, அக்னி தத்துவத்தில் ஒன்றா ஆகிடுது, ஆனால் அது உனக்கு கண்ணுக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. ஸோ
ஸோ இந்த மாதிரி பல எக்ஸாம்பிள்ஸு வச்சு நம்ம இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஓகே, அதனால் அதுக்கப்புறம் அடுத்தது தேகத்தில் இன்னொரு உதாரணம், நிறைய வாயு இருக்குது, பிராணம் இருக்குது. அப்புறம் அந்த பிராணம் வாயு வந்து அஞ்சு வகையாக பிரிஞ்சு கூட வேலை செய்கிறது. பிராணம், அபானம், உதானம், வியானம், சமானம், அஞ்சு அந்த பஞ்ச பிராணங்கள் இருக்குது. ஆனால் தேகம் உள்ளே இருந்தால் கூட, தேகத்தில் முழுசாக வியாபிச்சிருக்கா இருந்தால் கூட அந்த வாயு தனியாகவே இருக்குது. அதனால தான் வாயு போயிடுச்சு, பிராணம் போயிடுச்சு, ஆனால் ஃபிசிக்கலாக பார்த்தா பாடி அப்படி இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இப்போ என்னென்ன மொத்தத்தில் இந்த நான் அனேது பல பொருட்களினால் செஞ்சு அப்படி இருந்து இதில் நின்றுட்டு நானும் பண்ணுறேன், அந்த நான் அனேது என்னன்னு உண்மையானது நம்ம உணரணும் சரிங்க. அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை, இது எல்லாருக்கும் நடக்கிறதான்னு சொல்கிறேன். அதுதான் அப்புறம் சொல்லிட்டு இந்த சுயக்னன் போனது யாருன்னா சூக்ம சரீரம், லிங்க சரீரம்னு சொல்லுவாங்க நம்ம. அதனால் இந்த ஸ்தூல தேகம் இங்கே இருந்து போச்சு. ஆனால் இருக்கும்போதும், அந்த ஆள் இருக்கும்போது, பேசிகிட்டு இருக்கும்போது, உயிரோடு இருக்கும்போது யாரும் இந்த சூக்ம சரீரம் பற்றி கவனிக்கிறது இல்லை. நம்ம கவனிக்கிறோமோ? இனிமே கவனிக்கணும். அதனால் பாகவதம் எடுத்துகிட்டு நான் பகவான் கதை பாட்டை சொல்லாமே தத்துவம் சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு ராட்சச குணம் இருந்த ராட்சசனாக பிறந்த ஹிரண்யகசிபை தற்காலத்துக்கு அந்த சமயத்தில் வேதாந்தம் பேசுகிறா, இத்தனை ஸ்லோகங்கள் இருக்குதுன்னு சொன்னால் பதில் நமக்கு எதுக்கு வியாசர் இதெல்லாம் எழுதி வச்சுருக்காருன்னு நம்ம கேட்டால் தானே தெரியும், நமக்கு பிரயோஜனப்படணும். அப்போது அப்படி சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது இந்த கர்மம் தான் இந்த சூக்ஷ்ம சரீரத்தினே திரும்பி திரும்பி கொண்டு போயிட்டே இருக்கும். இப்போ அந்த கர்மத்துலேருந்து எப்படி விளை வருதுன்னு இப்போ பேசலை, அந்த விஷயம் வேறு. ஓகே, சந்தர்ப்பம் வரும்போது பஜ்கோவிந்தத்தில் சொல்லிகிட்டு இருக்கேன், வந்தாச்சுன்னா அந்த திரும்பி இன்னொரு சரீரத்தில் போக வேண்டியதில்லை. ஏன்னா மனுஷ சரீரம் தான் கடிக்குமான கேரண்டி இல்லை, அதான் பார்க்கணும். நமக்கு சுற்றி இத்தனை ஜீவராசிகள் இருக்குல்ல, பசு கொசு எல்லாம் இருக்குல்ல, அது எல்லா மாதிரி பிறந்தா அது பாகதம் கேட்க முடியுமா என்ன, இல்லை நாராயணம் படிக்க முடியுமா? திரும்பி ஜென்மம் எடுத்துக்கிட்டு வரணும், குரு கேட்டு வரணும் அப்படி சொல்கிறார். அதுக்கப்புறம் அடுத்தது வந்து அப்போ அந்த உள்ளே இருக்கிற ஜீவன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஜீவையே ஒரு மாயா கல்பிதம், அந்த மாயா கல்பமான ஜீவத்துக்கு ஜீவனுக்கு சுற்றி இருக்கிற அவனும் எதுலேருந்து வேலை பண்ணுறான், இந்த தேகமும் இந்த தேகத்தையும் சம்மந்தப்பட்ட இந்த பிரகிருதி இது எல்லாமே மிருஷா அன்றார். மிருஷான்னா மித்யா, இல்லைன்னா இல்லாதது இருக்கிற மாதிரி தெரியறது. காணல் நீர், வெயில் காலத்தில் போகும்போது அங்கே ஜலம் இருக்கிற மாதிரி தெரியும். ஏ சார் தெரியுது சார் கண்ணுக்கு தெரியட்டும், அது அப்படி தான் இருக்கும், ஆனால் இல்லை போய் பாரு. அன்னைக்கு கூட சொல்லியிருக்கேன், ஆகாயம் ப்ளூவாக தெரியறது, ப்ளூவாக இல்லை அங்கே தெரியறது முருஷா இது எல்லாமே. ஆனால் ஒத்துக்கிறது ரொம்ப கஷ்டம், அது ஒத்துக்கணும்னா அதுக்கு தான் படிக்கணும், திரும்பி இதுதான் தியானம் பண்ணணும். தியானம் வந்து பகவான் ரூபம் மட்டும் பண்ணிட்டு இருந்தால் ஓகே, மனசுக்கு ஏதோ கொஞ்சம் சாந்தி வரும். அந்த சாந்தமான மனசை வச்சு தத்துவத்தை கேட்டு படித்து புரிஞ்சுக்கிட்டு கரையேறணும். எவ்வளோ சீக்கிரம் பண்ண அவ்வளோ சீக்கிரம் நல்லது, வேறே வழி இல்லை. அதையும் சொல்கிறேன், நான் சொல்கிறேன், சாஸ்திரம் சொல்கிறது, வேற வழியெல்லாம் என்ன, இந்த வழிபாடுறது வழியெல்லாம் என்ன, மனசனை சுத்தப்படுத்திட்டு சாந்தப்படுத்திட்டு இப்படி கொண்டு வந்து சாஸ்திரம் கேட்கறதுக்கு என்ன தயார் பண்ணி வைக்கிறது இதோட வேலை. இதெல்லாம் பண்ணணும். கடைசியில் என்ன பண்ணியாச்சு, பண்ணியாச்சு, ஆ வந்து உட்காரு, இது உட்கார்ந்து நீ உன்னோட உன்னோட நிஜஸ்வரூபம் தெரிஞ்சுக்காத வரைக்கும் எனக்கு இந்த பயம், கவலை, துக்கம், ஜனனம், மரணம் எல்லாம் இருந்துகிட்டே இருப்போம்ப்பா. இது நிச்சயம், இது யாரும் தெரிஸ்காரம் பண்ண முடியாது. இது சொல்கிறது தான் உபனிஷத்து, பகவத்கீதை பாகவதத்துக்கு உள்ளேயும் இருக்குது. அதுதான் நான் எடுத்துகிட்டு இவ்வளோ நேரம் அந்த விஷயத்தில் ஏன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் ஃபவுண்டேஷன். இது நமக்கு இருந்துச்சுன்னா அப்புறம் எந்த கதை சொன்னாலும் எங்கே யார் பேசினாலும் ஓ கடைசியில் அட்டென்ஷன் எல்லாம் அங்கேருந்து விட்டுட்டு இங்கே வரணும்.
அங்கெல்லாம் அதனால கோவிலுக்கு போனதுக்கப்புறம் கோவிலில் பலதெல்லாம் பண்ணி அங்கே சுற்றி இங்கே சுற்றி அங்கே அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணி எல்லாம் ஆனதுக்கப்புறம் சுற்றுனது போதும் ஒரு இடத்துல உட்காரு அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? உட்காந்துட்டு தேங்காய் உடைச்சி புளியோதரை சாப்பிட்றதுக்கு இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம்? அங்கே உட்காந்துட்டு எல்லாம் கொஞ்சம் அழுக்கு பண்ணிடுறோம். அதுக்காக இல்லை, நீ எது பார்க்கறதுக்கு எது சுற்றி என்ன பண்ணியோ அது இப்போ உட்காந்துட்டு அங்கே உள்ளே இருக்கிற ஸ்ரீகோவில் இருக்கிற அந்த சுவாமி இங்கே பாரு உட்கார் கம்முன்னு உட்கார் சுற்றுன்னு போ. இதுக்கு பேர் தான் ஆத்ம பிரதட்சிணம். எல்லாம் பூஜை முடிச்சதுக்கப்புறம் கையில் பூ கொடுத்துட்டு ஆத்ம பிரதட்சிணம் மூணு வாட்டி சுற்று அப்படின்னா வெளியில் சுற்றுனது எல்லாம் போதும், சென்டருக்கு வான்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் அர்த்தம் வச்சு தான் பண்ணிட்டாங்க, தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. சரி, இந்த இந்திரியத்தினால் ஏற்படுற ஜ்ஞானம் இருக்கு, இதெல்லாம் தற்காலத்துக்கு தான். இந்த ஜ்ஞானம் வந்து மனுஷன் ஆனந்தமாக நித்திய பயரகிதமாக வைக்கவே முடியாது. நீ எந்த யூனிவர்சிட்டி போய் என்ன பிஹெச்டி படித்தா கூட வெளியே படிக்கிற இந்த படிப்பு இது எல்லாமே எல்லோரும் அதிக தானே ஓடுறோம், அது தான் நம்ம குழந்தைங்களை படிங்க போ போகன்றோம். இதுக்கு இது யாராவது சொல்லித்தராங்கள, நமக்கு எல்லாருக்கும் ஏதோ இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு ஈஸ்வர குருப்பனால் வந்து இங்கே உட்கார்ந்துட்டிங்க, நீ கேட்காதவனுடைய கதை என்ன? அப்படிதான். அதனால தான் துக்கம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஃபைட்டிங்கு, அகங்காரம், கோபம் எல்லாம் வரும். என்ன விஷயம் தெரிஞ்சுக்கல இல்லை, அந்த படிப்புனால் அதெல்லாம் போகிறது இல்லை. அதனால தான் படிப்பு ஜாஸ்தி ஆக ஆக படித்தவங்க நிறைய பேர் இருந்தால் கூட லோகத்தில் வியாதிகள் ஜாஸ்தி இருக்கு, அதையும் மனோவியாதிகள் ஜாஸ்தி இருக்கு. அமெரிக்காவில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதெல்லாம் சொல்கிறாங்க. ஏன் அமெரிக்கான்னா அதுதான் நம்ம நினைக்கிறோம், நல்ல பணம் இருக்கிற நாடு, எல்லாம் சுகமாக இருப்பாங்க, அங்கே எல்லாம் கம்ஃபர்ட்ஸ் இருக்கும், அப்படி இருக்கும், ரோடு பெருசு பெருசாக இருக்கும், யாரும் நடந்து போகிற ஆள்லேயே பார்க்க முடியாது, எல்லாம் காரில் போயிட்டுருப்பாங்க. ஓகே அதெல்லாம், ஆனால் உள்ளே என்ன விஷயம் தெரியுமோ, அதை ரிப்போர்ட்டு பார்த்தா மனக்கோளார் மென்டல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களும் ஜாஸ்தி, ட்ரக்ஸ் போட்டுக்கிறவங்களும் ஜாஸ்தி, அபார்ஷன் பண்ணிக்கிறவங்களும் ஜாஸ்தி, தற்கொலை பண்ணிக்கிறவங்களும் ஜாஸ்தி, எல்லாமே பர்சன்டேஜ் ஹையாக இருக்குது. பயிற்சிக்காரர் மேட் பீப்புள் ஜாஸ்தி, அப்புறம் டைவர்ஸு ஜாஸ்தி, அப்புறம் ஓல்டு பீப்புளோட ப்ராப்ளம் ஜாஸ்தி, எல்லாமே. அப்போ என்னடா ப்ரோக்ரெஸ்ஸு, என்ன தான் சாதிச்சிட்டிங்க? வெளிய உலக விஷயம்னா அப்படி தான் இருக்கும். இந்த வித்தியை கொடுக்குற மனசாந்தி, நிம்மதி, நிர்பயத்துவம் வேறு படிப்புனால வராது. அதனால் இது தேவை, எல்லாருக்கும் தேவை. ஆனால் விட்டுட்டோம், யாருக்கும் கொஞ்சம் பேர் கிடைக்குது. ஸோ இதெல்லாம் சொல்லி வித்யா ஜானத்திலே இருக்கக்கூடாது, அது ஒன்று வந்து கரையேற்றாது. முதல் கரையேற்றுறது என்ன? சாந்தமாக ஒன்று வைக்கிறதா, சாந்தமாக இருக்க விடுறதா ஒன்று, அப்படி என்ன இல்லை. அதுக்கப்புறம் இதுதான் உலகோடைய ரீதி, இப்படி தெரிஞ்சுக்கொண்டார். திரும்பி இன்னொரு உதாரணம் சொல்கிறார், ஒரு மரத்து மேலே ரெண்டு பறவைகள் இருக்க, அதில் ஒரு பறவை ரெண்டு பக்க பக்கத்தில் வந்து ஆனந்தமாக கொஞ்சம் கொஞ்சம் விளையாடிட்டுருக்கேன். ஓகே, ஒரு ஆண் பெண் வேலன் வந்தான், வந்துட்டு பக்கத்தில் வந்து ஒரு அம்பு விட்டுட்டா ஒன்று வந்து விழுந்து போச்சு, இன்னும் உயிர் போல் அது கீழே தவிச்சுக்கிறது. அப்போ இன்னொரு பறவை திங்க் பண்ணுறதாமா, யோசிக்கிறதாமா, அழுறது, ஐயையோ எப்படி பகவான் பாரு எவ்வளோ அந்நியாயம் பண்ணுறாரு, ஈஸ்வரனுக்கு அசல் ஹிருதயமே இல்லை, கல் அப்படி தானே சொல்லுவோம், நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா சொல்லி. அவர் தான் சிருஷ்டி பண்ணார், இப்போ தான் எனக்கு சின்ன சின்ன குட்டி குழந்தைகள் எல்லாம் இருக்குது, அதுக்குள்ளே இவங்க இப்படி கூட்டிகிட்டு போன எப்படி மரணம் வந்துச்சுன்னு அழறு. இப்படி அளந்து சோகம் சோகிச்சுட்டு இருக்கிறக்குள்ள பக்கத்தில் யமன் வந்து அப்படின்னு அந்த வேணன் அதுக்கு வம்பு விட்டுட்டான். என்ன இந்த கதையை சொல்கிறான்னா, நம்ம எல்லாரும் அளந்துட்டு இருக்கோம், போகிறவங்களை பற்றி நம்ம போகிறோம். தெரியல, அப்பப்போ நான் கொஞ்சம் தவிக்கிறேன் இது சொல்கிறதுக்கு. சாயங்கால சமயத்தில் என்ன சார் யமனும் அப்பெல்லாம் சாவு பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு, இதுதான் சத்தியம் அப்பா. இதுதான் சார், நார்த் இந்தியாவில் ஒரு மகாத்மா இருந்தார், அவன் கங்கை கரையில் எங்கே, ஓகே, எல்லோரும்
யாராவது போனா உபதேசம் ஏதாவது சொல்லுவார்னு அப்படி போனா எல்லாரும் நீ செத்து போயிடுவே, யார் போவாங்க அப்படி சொல்ற அவர் கேட்டார். ஆனா அவர் சொல்றது சத்தியம், அதனால ஜாகிரதை இரு, கோவிந்தம் பஜ. சும்மா என்னமோ நினைச்சுக்காது, கோவிந்தம் பஜ, டைம் ஆகி போயிட்டு இருக்கு. அவர் தத்துவம் விஷயம்தான் சொல்றாரு, சத்தியம். அப்ப சத்தியம் சொன்ன பாரு, யாருக்கும் பிடிக்கல, போய் சொல்லு. அது மேஜிக் காட்டு, 200 சேனல் ஆமா டிவியில். எதுக்கு அந்த 1-2 சேனல் இருக்கும்போது நல்லா இருந்துச்சு. அப்போ ஒரு டிவி போதும் வீட்டில், இது இத்தனை சேனல்னால எல்லாருக்கும் ஒரு டிவி வேண்டியது இருக்கு. என்ன சேனல் குரல், குழந்தைக்கு வேறே, ஒய்ஃபுக்கு வேறு, ஹஸ்பண்டுக்கு, தாத்தா இருந்து அவருக்கு வேறே, அவருக்கு பிடிக்கிறது வேறே. சரி, ஒன்று வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் இப்போ புதுசு புதுசாக வருதே. அதனால் இந்த கதை சொன்னார், பறவைகளோட கதை. ஸோ எல்லாத்தோட சாராம்சம் மாதிரி தான், சத்தியம் என்னாலும் தெரிஞ்சுக்கலன்னு இந்த துக்கம் போகாது, அதுதான் விஷயம். ஓகே, சும்மா ஒரு கேள்வி கேட்டுக்கிறோம், கை தூக்க வேண்டியது சும்மா. எத்தனை பேருக்கு வந்து ஆனந்தமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு இருக்கு அப்படின்னு எல்லாரும் கை தூக்க, இல்லை கேள்வி திருப்பி கேட்குறேன், எத்தனை பேருக்கு துக்கப்படணும்னு ஆசை இருக்கு? இருக்க மாட்டாங்க இல்லையா? அப்போ அப்படி விரும்பும்போது ஏன் அது என்னன்னு சாதிச்சுக்கலாம் இல்லை, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லை. ஸோ நேச்சுரலி நமக்கு எல்லாருக்கும் சுகமாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும்னு தான் விரும்புகிறோம். அப்படி இருக்கும்போது அப்போ அது என்ன எங்கேருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் சாஸ்திரம், பாகவதம். சரி, இந்த மாதிரி சொல்லி அதனால் அதனால் சொல்கிறார், முடிக்கிறார். இப்போது இரண்டிகசு பேசுறது, நீங்கள் வந்து யாருமே யாரை பற்றியும் அடுத்தவங்களை பற்றியும் ஓகே உன்னை பற்றியும் அழக்கூடாது. அழக்கூடாது. நமக்கு துக்கம் வந்து அடுத்தவங்களு மூலமாக மட்டும் இல்லை, எனக்குள்ள என்னை பற்றி எனக்கு துக்கம் இருக்கு. இன்னொரு கேள்வி கேட்டுக்கிறோம், ஐ ஆம் ஹாப்பி பை மை செல்ஃப், நானும் சந்தோஷமா அப்படின்னு கேட்டால் எத்தனை பேர் தைரியமாக பதில் வரும், நானே இப்படி பிறந்தேன், நானே இப்படி இருக்கேன், இந்த சரீரத்துக்கே இத்தனை வியாதி, அது பண்ண முடியலையே, இது பண்ண முடியலையே, அப்படி நம்மளை அப்படி அப்படி தள்ள அடிச்சுக்கிறோம். வெளியில் காட்டில் எனக்கு உள்ள அடிச்சுக்கிறோம், அப்படி இருந்தால் இன்னும் நல்லா இருந்துக்குமே, நான் அப்போவே அந்த கல்யாணம் பண்ணி நல்லா இருந்துக்குமே, நான் அப்போவே அப்படி படிச்சிருந்தா நல்லா இருக்குமே, இப்படிலாம் குறை 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 இருந்துகிட்டே இருக்கேன். ஐ ஆம் ஹாப்பி வித் மை செல்ஃப் அப்படின்னு தைரியமாக சொன்ன அன்னைக்கு நம்ம உண்மையான அறிவு இருக்கிறவங்க அந்த நாள் வரணும். ஏன்னா இப்போ தானே சொன்னோம், எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும்னு தானே சொன்னோம். சொன்னதுக்கப்புறம் ஐ ஆம் நாட் ஹாப்பி வித் மை செல்ஃப், தென் அதுக்கப்புறம் எப்படி என்னோட பக்கத்தில் இருக்கிற ஒய்ஃபு ஹஸ்பண்டு குழந்தைங்களு அவங்கள வச்சுட்டு நான் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்க முடியும்? ஏதோ காம்ப்ரமைசிங் லைஃப் ஸ்டைல் அட்ஜஸ்ட்மெண்ட் தவிர முடிச்சா வராது. முதல்ல இங்கே நான் அங்கே தான் சரி பண்ணிக்கணும். சரி, இதெல்லாம் சொல்கிறார். இந்த கன்க்ளூஷன் ஸ்லோகமே தான் பகவத்கீதையில். நான் ஏன் அடிக்கடிக்கு பகவத்கீதை கொண்டு வரேன்னா, பாகவதம் வேறு இல்லை, பகவத்கீதை வேறு இல்லை, உபனிஷத்து வேறு இல்லை. ஏன்னா பகவானுடைய வாக்கு இது எல்லாமே, அப்போ எப்படி வேறாக இருக்கும்? அங்கே உபதேசம் அர்ஜுனனுக்கு தொடங்கிறதே இந்த விஷயமே இதே இப்போது. ஆனால் அங்கே எப்படி தொடங்குறாருன்னா, அசோச்சா 2வது அத்தியாயத்தில் 11வது ஸ்லோகம், அசோச்சா நன்வசோச்சஸ்துவம் ஓகே பிரஜாவாதாம்சபாஷசே கதாசூனகதான்சூன்ஷ நானுஷோசந்தி பண்டிதாக. ஏ அர்ஜுனா, எதி பத்னி அழக்கூடாதோ, அதை பற்றி அழுந்துட்டு இருக்கேன் தேவையில்லாமே. ஆனால் நீ பேசுறது பார்த்தா ரொம்ப படித்தவனா, நல்ல புத்திசாலி இருக்கிறவனா பேசுகிறே, பேசுகிறே பண்டிதன் மாதிரி பேசுகிறே, ஆனால் உள்ள ஒன்றும் இல்லை. ஏன் பண்டிதர்கள் இந்த விஷயம் தெரிஞ்சவங்க
போனவங்களை பத்தியும் அழமாட்டாங்க, போ போறவங்களை பத்தியும் அழமாட்டாங்க. பகவான் பாருங்க, அவ்வளவு சுலபமா சொல்ற. இப்ப நீ அழறியா? நீ முட்டாளுதான். இதுதான் கீதா உபதேசம் ஆரம்பம், தெரியுமோ? அங்கே முடிஞ்சு போச்சு விஷயம். அப்போ நான் புத்திசாலியாக இருக்கணும். ஐ வாண்ட் டு பி எ வைஸ் பர்சன் ஆர் அதர்வைஸ் பர்சன், நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு விளக்கம்தான் அத்தனை ஸ்லோகம் பகவத்கீதை. அது வந்து ஃபவுண்டேஷன் கிரந்த, ஆரம்ப ஸ்லோகம், முக்கியமான ஸ்லோகமாக சொல்லுவோம். சூத்திர, சூத்திர ஸ்லோகம், அதில் வந்து எல்லாம் விவரிக்கிறேன். சரி, அதெல்லாம் சொன்னதுக்கு இப்போ நான் அரத உவாச்ச, அது மறக்கக்கூடாது. சார், யார் இவர் நடுவில் திடீர்னு வந்தார் இப்போ? ஏன்னா கதைக்குள்ள கதை, கதைக்குள்ள கதைக்குள்ள. அதனால் இது வச்சு பார்த்த கூட சிலவாட்டு நிறையவே சந்தேகம் வரும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் புரியும் அசில் யார் யாருக்கு என்ன சொல்கிறாங்க. நாரதர் தான் யுதிஷ்டிருக்கு ராஜஸ்வ யாகத்தில் கேள்வி கேட்டார, சிசுபாலன் வத நடந்தும் போது. அப்போதான் இந்த விஷயமே சொல்ல தொடங்கி நாரதர் தான் சொல்லிட்டு இருக்காரு. யாருக்கு? தர்மஜன் கிட்ட. அதனால நாரதர் வந்து இப்போ பேச தொடங்கினார். இது கேட்டதுக்கு அப்புறமா என்ன ஆயிடுச்சு, ஏ தர்மராஜா, ஹிரண்யகசிபு இப்படி எல்லாம் பேசினதுக்கு அப்புறம் அந்த ஹிரண்யாட்சனுடைய மனைவி ரிஷாபாலுக்கு துக்கம் போயிடுச்சம்மா. ஐயோ, நமக்கு போயிடுச்சுல்ல, நினைக்கிற போயிடுச்சு. நல்லா நினைக்கிறது தப்பு இல்லை. போயிடுச்சம்மா, துக்கம் போயிடுச்சு. ஆத்மனிஷ்டனாயிட்டாரம்மா அந்த அம்மா. ஆத்ம சொல்லிட்டார்கள் இத்தனை சொன்னதுக்கப்புறம், ஆ அப்போ நான் நான் யார், நான் யார், அந்த ஆத்மா என்ன, அது அசல் உண்மையாக தூங்கும்போது ஒன்றுமே இல்லையே, தூங்கும்போது துக்கம் இல்லை, ஒரு ஆசை இல்லை, எதுவுமே இல்லை, ஆனால் நான் இருக்கேன். அதனால தான் தூக்கத்தில் இருக்கிற ஆனந்தம் வேறு எதுலையும் வரமாட்டேங்குது. அதனால தான் முட்டிட்டா போதும் திரும்பி தூங்குவோம், இங்கேயும் சில வாட்டி தூங்குவோம். அப்படி தூங்க விடாமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ நாங்கள் வந்து நடுவில் சியாவர ராமச்சந்திரகி ஜெயன்னு கத்திட்டால் ஹரிக்கதை சொல்ல முடியாது, யாரும் தூங்க மாட்டாங்க. ஏன்னா அந்த காலத்துலலாம் சாயங்காலம் வே அப்படி சாஞ்சு உட்கார்ந்து தூக்கம் கோவிலில் அங்கே எல்லாம் நல்லா சாப்பிட்டு வேறு வந்து சாயங்காலம் கதைக்கு உட்காருவாங்க கிராமத்துல எல்லாம். பாவம் ஹரிதாசனால் அவர் உட்காந்து பேச மாட்டாங்க அந்த காலத்தில். ஹரிக்கதைன்னா நிந்தி கொஞ்சம் ஆடி பாடி சிறதை வச்சுக்கிட்டு கையில் அப்படி எல்லாம் பண்ணணும், அது ஹரிக்கதை. அப்போ அந்த சிலங்க சவுண்டு அது இது எல்லாத்தையும் தூங்க மாட்டாங்க மக்கள். ஆனால் இந்த அம்மாவுக்கு ஆத்மனிஷ்டம் வந்தது, துக்கம் போயிடுச்சு. பாருங்கள், கேட்டதுனால துக்கம் போயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, நீங்கள் நல்லா குறிச்சுக்கோங்க. என்ன பண்ணவன் கேட்கக்கூடாது, கேடு அவ்வளோதான். இப்போ அந்த இவ்வளோ பகவத்கீதை பொதுவாக சொல்கிறாங்க சார், 3 மணி நேரம் நடந்துச்சாமா, தெரியல காலையில் 3 மணி நேரம் அங்கே டைம் இருக்கா யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இல்லை பகவான் சீக்கிரமாக சொன்ன அர்ஜுனனுக்கு இருக்கிற புத்தி கெப்பாசிட்டினால புரிஞ்சுக்கிட்டாரு. மொத்தத்தில் 700 ஸ்லோகம். அந்த 700 ஸ்லோகம் அர்ஜுன் கேட்டான், நடுவில் சந்தேகம் கேட்டான், அப்புறம் பகவான் சொல்கிறதெல்லாம் காரணம் கேட்குறான். கேட்டதுக்கு பகவான் அங்கே நடுவில் என்னென்னமோ சொல்கிறாரு, தியானம் பற்றி சொல்கிறாரு, பக்தி பற்றி சொல்கிறாரு, அப்புறம் ஆத்மா பற்றி சொல்கிறாரு, அனாத்மா பற்றி சொல்கிறாரு, எல்லா சிருஷ்டி பற்றி சொல்கிறாரு, அவர் விஸ்வரூபம் காட்டிட்டாரு. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஆனால் அங்கே கடைசிய பகவத்கீதை முடித்ததுக்கப்புறம் அர்ஜுனன் சொல்கிறான், கத சந்தேகா, எனக்கு சந்தேகங்கள் எல்லாம் போச்சு, ஓகே, அண்டு ஸ்மிருதிர் லப்த்வா, எனக்கு தெளிவு வந்துச்சு, ஞானம் வந்துச்சுன்றான். என்னதான் பண்ண, கோயிலுக்கு போனான்னா, 100 வாட்டி செபரமலையில் போயிட்டு வந்தானா, இல்லை மருதுமலை ஏறிட்டு வந்தானா, மொட்டடிச்சுக்கிட்டான்னா, கங்கை கரைக்கு போனான்னா, பகவானுக்கிட்ட ஸ்ரத்தா பக்தியோட கேட்டான், முடிஞ்சு போச்சு கதை. கேட்கறதுனால மட்டும் ஸ்ரவண மாத்திரேனா, அதனால ஸ்ரவணம், ஸ்ரவணம் கேளு, பாகவதமோ பகவத்கீதையோ விஷயாமி கேளு, பஜகோவிந்தோ ஏதோ ஒன்று கேளு, கேட்டுட்டே இரு. கேட்கறதுனாலே கிடைக்கிறது சுலபம் தானே, இது ஒன்றும் கஷ்டப்படுத்தலையே. இல்லை இல்லை, நீங்கள் பரிகாரம், நாங்கள் போயிட்டு வரணும், எங்கே காலஸ்தி போகணும், நாகதோஷம் இருக்கு,
அப்புறம் யமதோஷம் இருக்கு, அங்கே இன்னொரு வச்சுட்டாங்க. இப்படி 110 வச்சுட்டு அங்கே போ இங்கே போ பரிகாரம் பண்ணிக்கோ. பிராயசித்தம் பரிகாரம் இல்லை, உனக்கு பயம் இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் பண்ணிகிட்டே இருப்போம். நான் கேட்குறேன், அர்ஜுனனுக்கே அவ்வளோ துக்கம் வந்துச்சு இல்லை? நீங்களே யோசிங்கோ, நான் சொன்னதுனால ஏற்றுக்க வேண்டாம். அர்ஜுனனுக்கு அவ்வளோ துக்கம், எவ்வளோ துக்கம்னா ஹீரோ ஜீரோ ஆயிட்டான். அவ்வளோ யுத்தம் பண்ணணும் பண்ணணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கான், அத்தனை வருஷம் கத்தி சாணம் பிடிச்சிட்டே இருக்கிறான், எப்போ யுத்தம் வரப்போறது எப்போ யுத்தம் வரப்போறதுனே. எல்லாம் வந்து கொஞ்ச நேரத்தில் யுத்தம் தொடங்குற சமயத்தில் வந்து காண்டி வம்சம் சதே ஹஸ்தாத் வில்லு கீழே வச்சுட்டா, அம்பு கீழே வச்சுட்டா, அப்புறம் இப்படி உட்காந்து சோகதிக் மானஸ் வளரான், தேவதாஸ் ஆயிட்டான். வாழ்வே மாய் ஹரிதாஸ் ஆக வேண்டியது தேவதாஸ் ஆயிட்டானு. அதனால வாழ்க்கையில் ஒரு துக்கங்கள் பார்த்து நம்ம தேவதாஸ் ஆகணுமா ஹரிதாஸ் ஆகணுமான்னு புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் தேவதாஸ் ஆயிடுறாங்க. பகவான் கிருப்பனால நம்மளை இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சு ஹரிபக்தனாயிரும், பகவத் பக்தனாயிரும், ஒரு பயம் இல்லை அவனுக்கு, ஒரு கவலை இல்லை, வாக்தானம். ஸோ அதனால் விஷயம் என்னென்ன ஆச்சரியம், இந்த அம்மாவுக்கு இப்படி வந்துச்சு. சரி, அத திருத்தியோத்தியாய அடுத்த அத்தியாயத்துக்குள்ளே வந்துட்டோம். ஹிரண்யகசிபனுக்கு மட்டும் பயம் வந்துச்சு பாருங்க. பேசுனது அவன்தான், அதெல்லாம் பேசி கேட்டால் அந்த அம்மாவுக்கு துக்கம் போயிடுச்சு. ஆனால் ஹிரண்யகசிபுக்கு பயம் வந்த என்ன அவனுக்கு, அப்போ நானும் இறந்து போகிறேன்னா இறக்கக்கூடாது, எனக்கு இவ்வளோ சக்தி இருக்கு, எங்கள் தம்பிக்கு இவ்வளோ சக்தி இருந்தது, அவன் எவ்வளோ பெரிய யுத்தம் பண்ணியிருக்கான், நான் தபஸு பண்ணி எப்படியாவது அது பண்ணி இது பண்ணி நான் அந்த வரம் வாங்கிட்டு மரணம் இல்லாத மாதிரி ஆயிடுவேன் பாருங்கள், எப்படி ஆசை வந்துச்சு. இதுதான் வக்ர புத்தி. ஆனால் ராட்சசனை பிறந்த இல்லை, வந்தது வைகுண்டத்தில் வந்துதான் அந்த ஜென்மம், அங்கே தப்பு பண்ணி இங்கே வந்தேன். ஆனால் அங்கே புத்தி சரியில்லாதனால கொஞ்ச நேரத்துக்கு பேசினா கூட ஓகே, நம்ம மாதிரி இல்லை, கொஞ்சம் நேரத்துக்கு பார்க்குறோம், எல்லாம் பார்க்குறோம், ஹாஸ்பிட்டல் போனால் அது பார்க்குறோம், அங்கே பார்க்குறோம், இது பார்க்குறோம், நம்ம வீட்டில் பார்க்குறோம், நம்ம உடம்புல பார்க்குறோம், தெளிவாக இருக்கிறோமா, மறந்துடுறோம் உடனே, உடனே மறந்துட்டு அகங்காரம் கோபம், நான் சொன்னது நடக்கலை அப்படி இப்படி, ஏன் அப்படி பண்ணிங்க, சண்டை ஒரே கலாட்டை, குழப்பத்தினை உருவாக்குறோம், தேவையாக இதெல்லாம் யோசிக்க மாட்டோம். பார்த்தியும் அந்த பகவந்த் பஜகோவிந்தத்தில் சொன்ன பஷன் அப்படின்னா பஷதே, பார்க்குற ஆனால் தெரிஞ்சுக்க மாட்டோம், பார்க்காத மாதிரி விட்டுடுறான், இப்படி ஏமாந்து போகலாமோ அப்படின்னு கேட்டுக்கணும் நம்ம. அவன் இவனுக்கு பயம் வந்துச்சு, மிருத்யுன்னு நான் ஜெயம் பண்ணணும், தபஸ் செய்கிறேன், நான் தபஸ் பண்ணி நான் இன்னும் சக்தி வாங்கல, மரணம் இல்லாத ஒரு நிலை நான் அடைகிறேன் என்றான். இதுதான் தப்பு. அது மரணம் பிறந்தவங்களுக்கு எல்லாரும் மரணம் இருக்கும். அப்போ அசல் நீ நிஜஸ்வரூபத்தில் உனக்கு பிறப்பு இல்லை மரணம் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். அதுதான் வேதாந்தம். ஆத்மாக்கு பிறப்பும் கிடையாது மரணமும் கிடையாது, அந்த ஆத்மா தான் நீ அப்படின்னு உணரு, தெரிஞ்சுக்கோ, அந்த ஞான நிஷ்டில் இரு, இரு கேட்டு தெரிஞ்சுக்கோ, அவ்வளோதான், ஒன்றும் பண்ண வேண்டாம். ஆனால் கேட்கறது ஒழுங்காக கேட்கணும், சரியாக புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், சரியாக திங்க் பண்ணணும், மரணம் பண்ணணும், ஹோம்ஒர்க் பண்ணணும், அப்புறம் தியானம் பண்ணணும். இந்த மூணுத்துக்கு என்ன வார்த்தைன்னா ஸ்ரவண மன நிதி தியாசனம். இதுக்கு என்ன சிரமம் பண்ணணும், கொஞ்ச நாள் சில வருஷங்கள் குரு கிட்ட வந்து சாஸ்திரத்தை படிச்சுக்கணும். அதனால ரெண்டு மூணு கிளாஸாக என்னென்ன எங்கே நமக்கு கிடைக்கிறது போகணும், என்ன டைம் இருக்கும்போது உபயோகப்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் சரீரம் ஒத்துழைப்பு கொடுக்குமா, மனசு கேட்குமா, புத்தி இதெல்லாம் கிரகிக்குமா தெரியாது. அதனால்தான் நான் அன்னைக்கு சொன்னேன், திரும்பி சொல்லுவேன், இங்கேருந்து அந்த ராமநாதபுரம் ஜங்ஷன் எவ்வளோ தூரம் இருக்கு, அங்கே கிளாஸ் நடக்கிறது இல்லை. இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் யாராவது சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு கேளுங்க. பட் எப்பவுமே ஒரு இடத்துல ஒரு விஷயம்
ஒருத்தர்கிட்ட இருந்து கேட்கும்போது விஷயம் கொஞ்சம் நல்ல சுலபமாக இருக்கும், இல்லை சில கன்ஃபியூஷன்ஸ் வரிசைக்கு நல்லதுதான் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் இப்படி போகணும், தத்துவத்தின் உடாமல் போகணும், வேதாந்தத்தின் விடக்கூடாது, என்ன கதை சொன்னாலும் சரி. அப்போது பிரயோஜனப்படுத்திக்கோங்க, அங்கே கிளாஸ் இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ அதனால் இங்கே பயம் வந்து சிவனுக்கு. ஸோ நாரத உவாச்ச, இந்த அத்தியாயத்தில் நாரதை சொல்ல தொடங்குகிறார். அப்புறம் என்ன பண்ணார் ஹிரண்யகசிபு? மந்தர பர்வதம் அதோடைய வேலி அதுக்குள்ளே போய் அங்கே தபம் பண்ண தொடங்கிட்டான். ஓகே, எப்படி என்ன, அந்த துருவன் பண்ண மாதிரி ஒரு காலோடைய கட்டவரல் மேலே நின்று எதிர், அதுக்கப்புறம் கை ரெண்டு பை மேலுக்கு தூக்கி விருக்ஷாசனத்தில் நின்று ஆகாஷம் பக்கம் பார்த்துக்கிட்டு கோரமான தபஸ் பண்ணுறான். பாருங்க, ரொம்ப கஷ்டமான தபஸ். அப்படி பண்ணும்போதும் அந்த ஹிரண்யகசிபுடைய அந்த உடம்புடைய தேஜஸ் வந்து சூரிய கிரணங்கள் மாதிரி பிரகாசிக்கிறதாவும். ஹிரண்யகசிபுன்னாவே அர்த்தம் வந்து ஹிரண்யம்னா தங்கம், கசிபுன்னா கட்டல், கட்டல் காட்டு. அப்படின்னா ஒரு அர்த்தம் என்னென்னா, தங்கமால் நக்க தங்கனால் செய்யப்பட்ட கட்டல் மேலே படுத்துக்குவாராமா. அப்படின்னு அர்த்தம் என்னென்னா, நிறைய பணம் சொத்து மேலே ஆசை. இப்போது எல்லா லோகங்களையும் நான் சக்கரவர்த்தி ஆகணும்ன்றேன், மரணம் இல்லாத மட்டும் இல்லை, நான் எல்லா லோகங்களுக்கும் அதிபதி ஆகணும் அப்படின்னு ஆசை வச்சுக்கிட்டு தான் மனசில் இந்த. அப்போது ஹிரண்யம், ஆனால் இவனுடைய சரீரம் வந்து அப்படி காந்திவந்தமாக இருக்காமா, என்ன வைகுண்டத்துலேருந்து வந்துட்டால இந்த ராட்சச ஜென்மாவா அசுரனாக இருந்தால் கூட ராவணனும் அப்படி தான். ராவணனை பற்றி ராமாயணத்தில் சொல்லும்போது முதல் தடவை ஹனுமான்ஜி லங்கை தாண்டி அங்கே போய் அந்த ராவணுடைய சபைக்கு போய் பார்த்தா ஹனுமான்ஜி வந்து ஆச்சரியப்பட்டார். அஹோ ராவண பிரம்மா, என்ன தேஜஸ்ன்றான். ஹனுமான்ஜி பாராட்டுறாருன்னு ராவண எப்படி இருந்திருக்கணும்? திரும்பி இதே வார்த்தை யுத்த பூமியில் முதல் தடவை ராவணனை நேர ராமச்சந்திர பிரபு எதிர் நேர் நேர பார்த்தப்போ ராமரும் அப்படி ஆச்சரியப்பட்டு மனசில் வந்து ஒரு ஹதயம் பாராட்டுறாரு. ஆஹா, என்ன தேஜஸ் ராவண பிரம்மா தெரியுமா? ஆனால் ஒரு சின்ன குணத்தினால பொன்னாசை பெண்ணாசை கொலாப்ஸ் எவ்வளோ இருந்தா என்ன. அந்த மாதிரி இவனு அவ்வளோ அவனே தான் இங்கே வந்து பிறந்துட்டேன். இப்போ ராவண கும்பகர்ணன் தான் திரும்பி இங்கே ஹிரண்யாட்சி ஹிரண்யகசிபு, சாரி ஹிரண்யாட்சி ஹிரண்யகசிபு தான் அப்புறம் அடுத்த ஜென்மம். சரி, இங்கே தபஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் அந்த தபஸ்னால் உருவான ஒரு சூடு அக்னி, ஓகே, அது என்ன பண்ணுறதாமா, லோகத்தில் எல்லாருக்கும் தாபம் கொடுக்குறதாமா, எல்லா மேலே சொர்க்க லோகத்துலேயும். அப்படி நடக்குமா சார்? இது என்னமோ சும்மா கதலை சொல்கிற மாதிரி இருக்கேன். அது அர்த்தம் என்னென்னா, நீ எப்போ தபம் நிஷ்ட தபஸ்வியாக இருப்பியோ, இந்த ஜ்ஞான விஷயத்தில் நிஷ்டாக இருப்பியோ, உள்ள ஹிருதயம் வந்து அதுக்கே ஏகாகிரப்படுத்தப்படுதோ, உனக்கு தெரியாமல் உன்னுடைய அந்த பிரபாவம் சுற்றி இருக்கிற எல்லாத்து மேலே இருக்கும் இருக்கும். அதனால தான் நல்ல பாவத்தோட நல்ல எண்ணங்களோட இருக்கணும், இல்லைன்னா நம்ம ஒன்றும் சொல்லாமல் இதோடய எஃபெக்ட் அங்கே இருக்கும். அவங்க எல்லோரும் அப்படி இருந்தால் அதோட எஃபெக்ட் நம்ம மேலே இருக்கும். அதுக்கு தான் இந்த அட்மாஸ்ஃபியர் சைக்கிக் பொல்யூஷன்ன்றோம். சைக்கிக்னா மென்டலாக இயற்கையை பொல்யூட் பண்ணக்கூடாது. வெளியில் பொல்யூஷனில் ஏதோ ஒன்று சமாளித்து ஏதோ பண்ணிக்கிறோம். இப்போ இருக்கிற ப்ராப்ளம் என்னென்ன கண்ணு தெரியாதது, மென்டல் பொல்யூஷன். எல்லாரும் ஏதோ தப்பான கரு பாவனை நினைக்கிறது, அடுத்தவங்களை பற்றி சஸ்பெக்ட் பண்ணுறது, அவங்க திருடனோ டெரரிஸ்ட்டோ அவங்க இப்படியோ அவங்க மனசு ஏதோ நினச்சிக்கிறது, இதெல்லாம் வெளியிலும் நிறைய வருது. அதுக்கு தான் மந்திரம் சொல்லணும், அதுக்கு தான் பாராயணம் பண்ணணும். அட்லீஸ்ட் கொஞ்சம் பேராவது பாராயணம் பண்ணி மந்திரங்கள் சொல்லி பகவான் நாமம் சொல்லிட்டு இருந்தால் அந்த சைக்கிக் பொல்யூஷன் எல்லாம் சரியாயிடும். அந்த வகையில் அது நல்லது தான். அப்போ இவன் தபஸ் பண்ணுற அந்த சக்தி எல்லா லோகங்களுக்கு போகிறது. அப்போ என்ன ஆயிடுச்சு, தேவதைகள் எல்லாரும் அந்த சூடு தாங்க முடியல,
ஏசி போட்டாலும் தாங்க முடியல ஸ்வர்க்கத்தில். எல்லாரும் வந்து பிரம்மலோகத்துக்கு கிளம்பிட்டாங்க. பிரம்மலோகத்துக்கு போயிட்டு பிரம்மதேவன்கிட்ட சொல்லிக்கிறாங்க, பார்த்தீங்களா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு தெரியாது என்ன, கீழே அந்த ஹிரண்யகசிபு வந்து கோரமான தபஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தேவதைகளை வந்து விண்ணப்பம் பண்ணிக்கிறாங்க பிரம்மதேவன்கிட்ட. அவன் வந்து எதுக்காக தபஸ் பண்ணானோ தெரியுமா, தொண்டானு தெரியுமா, உங்களுடைய ஸ்தானம் பிரம்ம பதவியை அடைஞ்சு அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் அப்படியெல்லாம் இருந்து அதுக்கப்புறம் எல்லா லோகத்துக்கு அதிபதியாக இருந்து சிருஷ்டி எல்லாம் பண்ணி, சரி பிரம்மதேவன் போஸ்ட்டுக்கு போகணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, வேறு இங்கே ஒரு முக்கியமான விஷயம், இந்த ராஜசிக தபஸ்னால நான் எல்லா சிஸ்டம் மாற்ற போகிறேன்றான். என்னடா சிஸ்டம் என்ன, நரக்கத்துக்கு போகிறவள் எல்லாரும் ஸ்வர்க்கத்துக்கு அனுப்புகிறேன், ஸ்வர்க்கத்துக்கு போகிறவள் எல்லாரும் நரக்கத்துக்கு அனுப்புகிறேன். எதுவும் ஒன்று தலைகீழ பண்ணணும் இல்லை, இந்த விநாசகால விபரீத புத்தி, விநாசம் வரும்போது இப்படி புத்திடுறோம். இது என்ன தெரியுமா, இந்த கருத்து இப்போ சயின்ஸ் பண்ணுற வேலை நமக்கு, அதுதான் இந்த விஷயத்தில். அவன் என்ன பண்ணா, இப்போ சயின்ஸ் இப்போ அதான் பண்ணுறது, ஆணுன்னு பெண்ணாக மாற்றணும், பொண்ணுன்னு ஆணை மாற்றணுன்றான் பண்ணுறான். தேவை இதில்லை, அதுக்கப்புறம் டெஸ்ட் பிபேபியான்றான், என்னென்னமோ பண்ணுறான், எல்லாத்திலும் கை வச்சு நோண்டி கழுத்து ஆட்டம் பாம்பு கண்டுபிடிச்சிக்கிறான். இதெல்லாம் தபஸு தான். இப்போ பயம், ஐயோ என்ன பண்ணுறது, யார் எப்போ போட போகிறான்னு தெரியல, குண்டு செல்ஃபோனில் குண்டு வைக்கிறாங்க, நான் என்ன தான் பண்ணுறது. அப்போ அட்வான்டேஜ் ஆகி போச்சு இப்போ அது. அதனால தான் எல்லா இடத்தும் ஃபோனு கொண்டு போகக்கூடாது, கோவிலுக்குள்ளே ஃபோன் கொண்டு போகக்கூடாது, எல்லா இடத்துல அதுக்கு ஒரு தனி லாக்கரு தனி சிஸ்டமு. பாருங்களேன் எவ்வளோ உபயோகமாக இருக்குது, அவ்வளோ த்ரெட்டன் பண்ணுறது. அதனால் இங்கே வந்து இப்போது மாடர்ன் சயின்ஸ் பண்ணுறது தான் எல்லாமே பண்ணுறது. என்ன சொல்கிறா இங்கே இந்த ஸ்லோகம் மட்டும், அந்நேயம் விதாஸ்யேஹம் யதா பூர்வமோஜச கிமன்யைஹி கால நிர்தூதைஹி கல்பாந்தே வைஷ்ணவாதிபிஹி. இந்த கல்பம் மொத்தம் முடிகிற வரைக்கும் சிருஷ்டி நான் தான் சிருஷ்டிகர்த்தையே இருப்பேன். ஹரி யாரு, நாராயணர், அவனார், அவனுக்கு அசல் ராஜ்யம் எங்கே இருக்கு, அதெல்லாம் புடிங்க போகிறேன் நான், வைகுண்டம் எல்லாம் கைட்ட போகிறேன் அப்படின்னு கோபம். என்ன தம்பின்னு கொலை பண்ணிட்டானம்மா, கோபம் துவேஷம் பார்த்தீங்களா, எவ்வளோ தூரம் கொண்டு போவோம், அதுக்காக தப்பம் பண்ணுறேன். அதனால் இது முன்னாடி இல்லாத மாதிரி எல்லா சிலபஸ் மாற்றுவேன், எல்லா சிஸ்டம் மாற்றுவேன், எல்லோரும் தலையீடாக நடப்பாங்க, கை கீழே வச்சு கால் மேலே வச்சு நடப்பாங்க. அதான் போயிட்டுருக்கு இப்போ உலகத்தில், சிரிக்கிறோம். இந்த கை கீழே வச்சு கால் மேலே வச்சு நடக்கிறவனுக்கு பேர் வந்து உத்தானபாதன், யார் தெரியுமோ, துரோணன் எப்பா. அதனால அங்கே பெரிய ப்ராப்ளம், ரெண்டு மனைவிகள் இருந்தால் ரெண்டு பேரும் சமமாக பார்த்துக்க வேண்டாமோ, அதனால அங்கே துருவனுக்கு கஷ்டம் வந்தது, அங்கே ஒரு பக்தன் ஆகிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த மாடர்ன் சயின்ஸில் இருக்கிற ஆபத்து எவ்வளோன்னு அவ்வளோ நமக்கு நம்மளே நாசனம் பண்ணிக்கிறோம். எந்த அளவுக்கு அந்த சயின்ஸ் அனைத்து அது இருக்கு, பிரகிருத்தினி நீ ரொம்ப கை வச்சு அதெல்லாம் பண்ணால் விக்ருதி ஆகிடும், விக்ருதி ஆயிடுச்சுன்னா விபரீதமான சிச்சுவேஷன் வரும், நிலை வரும், விபரீதமான நிலை, நம்ம புத்தியெல்லாம் விபரீதமாக. ஸோ அப்போ விநாசனம், அதுக்காக பிறந்தோம். ஸோ இவன் அப்படி பண்ணுறான் அந்த காலத்திலே. ஸோ இந்த மாதிரி எல்லாரும் சொன்னதுக்கப்புறம் பிரம்மதேவன் வந்து, சரி நானும் அந்த அவனுக்கு தபஸ் நித்தனை முதல்ல நீங்கள் போகணும், அவரை தபஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படி இப்போவே கஷ்டமாக இருக்கு. சரின்றா அப்புறம் எல்லாரும் தேவத்துக்கு, சரி நீங்கள் போங்க நாங்கள் போய் பார்க்குறேன்னு பிரம்மதேவன் வந்து மரீஷி அதுக்கப்புறம் தக்ஷ பிருகு பிரஜாபதிகள் எல்லாரும் கூட சேர்ந்து இரண்டு இருக்கிற இடத்துக்கு வந்தாங்க. வந்து பார்த்தா அந்த ஆள் காணும், இவன் தபஸ் பண்ணுறது யார் பற்றினா பிரம்மதேவன் பற்றி தான், ஏன்னா பிரம்மதேவன் தானே சிருஷ்டி எல்லாம் பண்ணுறான். அந்த மாதிரி நானும் சிருஷ்டி பண்ண பிரதி சிருஷ்டி பண்ண, அதனால் பிரம்மதேவன் வரம் வாங்கினவன்கிட்ட அவனை கொடுப்பார், கேட்டார் நாராயண பகவான் அவனை கொடுக்க மாட்டார்,
அதனால பிரம்மதேவன் ஓம் பிரம்மா எனமஹான்னு பிரம்மதேவன் இவர் வந்து பார்த்தா எல்லாமே காடாக இருக்கு, மரங்கள் வளர்ந்துருக்கு, ஒன்றும் இவனை சரீரமே கேட்க மாட்டேங்குது, அந்த மந்திரம் கேட்கறது என்னாச்சம்மா, சரீரம் மொத்தம் எறும்பு அந்த காட்டு ஈ அதெல்லாம் கடிச்சு சாப்பிட்டு ரத்தம் சதை எல்லாமே போய் ஒரு எறும்பு மட்டும்தான் இருந்து அந்த சரீரம் நிற்கிறதாமா, சரீரம் தான் ஜீவன் நிற்கிறான், ஓன்லி வித் த போன்ஸ் சொல்லிருக்கு. அது ஒன்றும் தேகம் இல்லை, எல்லாம் போச்சு, ஆனால் அந்த மந்திரம் வருது, அவ்வளவு கஷ்டமான தபஸ். அதனால எல்லாம் அப்போ பிரம்மதேவன் வந்து புரிஞ்சுக்கிட்டார், அவருடைய கமண்டலத்தில் ஜலம் எடுத்துட்டு அப்படி எந்த பக்கம் இருந்து சப்தம் வருது அப்படி ஜலம் ப்ரோக்ஷணம் பண்ணால் அதில் வந்து இந்த திவ்யமான சரீரம் தங்கமாக முன்னாடி இருக்காருல்ல, அப்படி தக தக தகன்னு இரண்டு கழிப்போம், அப்படி பிரத்யட்சமாயிடு சரீரம் வந்துச்சு. பார்த்தார் அப்புறம் பிரம்மதேவன் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டான், நான் தெரிஞ்ச தபஸு பலன் கிடைச்சதுன்றா, நமஸ்காரம் பண்ணான். அதுக்கப்புறம் அவனுக்கே அந்த ஆனந்தத்தில் தபஸ்ஸு சித்திச்சது, பிரத்யட்சம் ஆயிட்டாருன்னு ஆனந்த கண்ணீரும் வந்துச்சாமா இருந்தகஷ்டி. அதெல்லாம் ஆனதுக்கப்புறம் இந்த பிரம்மதேவன் இப்போ முதல்ல பேச தொடங்குறார். பிரம்மோவாச, ரொம்ப சந்தோஷம், நீ பண்ண தபஸ் என்ன அசலு யாரும் பண்ண முடியாதப்பா, இது எத்தனை 100 திவ்ய வருஷங்கள் பண்ணாராமா, திவ்ய வருஷம்னா அது தேவதைகளுடைய கணக்கில் ரொம்ப பெரிய காலம், ஓகே, எத்தனையோ பெரிய காலம், திவ்ய வருஷம் அதுக்கு பேர், தேவங்களுடைய வாழ்ஷம் 100 பண்ணியிருக்கு இந்த மாதிரி, அதனால் எவ்வளோ அப்படின்னு பிரம்மதேவன் பாராட்டி எல்லாம் சொல்லி, அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, நீ உனக்கு என்ன வரம் வேணும் நான் தரேன்றார், என்ன வரம் வேணும் தரேன்றார். ஆ பா வடிக்கு வந்துட்டா, நான் அதுக்கு தான் இது பண்ணேன், ஓகே. உடனே நான் அறது உவாச்ச, அதுக்கப்புறம் இந்த கஷ்யப புத்திரன், யார் இவனு, கஷ்யப புத்திரன் தானே, ராம ஹிரண்யகஷிபு, அப்படிப்பட்ட ஹிரண்யகஷிபு பார்த்து அப்புறம் என்ன வர வேணும் கேட்டார் இல்லை பிரம்மதேவன், அதுக்கப்புறம் ஹிரண்யகஷிபு உருவாச்ச, ஹிரண்யகஷிபு கேட்குறான், பெரிய லிஸ்ட் வச்சுக்கிட்டான் மனசில், கேட்குறான் முதல் நான் வந்து சர்வ லோகங்களையே ராஜாதிபத்தியம் ராஜா ஆகணும், அதுக்கப்புறம் என்னென்னா யாருனாலுக்கு யார் எதினாலையும் எனக்கு மரணம் இல்லை அப்படி இருக்கக்கூடாதுன்னு அப்படி கேட்காமே இவன் ஒரு பெரிய லிஸ்ட்டு சொல்கிறான், அதே ஒரு பெரிய தவறு, எல்லாமே ஆப்போசிட் பேர் சொல்கிறாரு, என்னது வெளியிலையும் சாகக்கூடாது, உள்ளேயும் சாகக்கூடாது, ராத்திரியும் சாகக்கூடாது, பகலும் சாகக்கூடாது, அப்புறம் மிருகத்தினாலையும் சாகக்கூடாது, மனுஷனாலையும் சாகக்கூடாது, எந்த பொருளினாலையும் சாகக்கூடாது, ஆமாம் இப்படி மொத்தம் 8 × 2 = 16 என்ன சொல்லுவோம், 2 ஆப்போசிட்ஸு, வெளியில் உள்ளே மேலே கீழே இப்படி, அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் கேட்டுட்டு அதனால் எனக்கு நீங்கள் அப்படி வரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் ததாஸ்து அப்படியே ஆகட்டும் நீ வரம் கொடுத்தாச்சு. ஆனால் இங்கே என்ன கவனிக்கணும்னா கொஞ்சம் அறிவு இருந்துச்சுன்னா அசல் இத்தனை சொல்லக்கூடாது, சொல்லாமல் எனக்கு மரணமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லலாம்ல, இவன் லிஸ்ட்டு கொடுத்ததுனால தப்பாகி போச்சு. அதனால் குருவாயூரப்பன்னு கேட்ட லிஸ்ட்டோடு போகாதுங்கோ, நம்ம லிஸ்ட்டு வச்சுக்கிட்டு போனால் நமக்கு தெரியாது அதில் என்ன எழுதுனவனே, அப்போ என்ன சொல்லணும், நீ எனக்கு என்ன பண்ணணுமோ நல்லது நீ பண்ணப்பா, எவ்வளோ சுலபமாக இருக்கேன், இதுதான் இருக்கும் பக்தியில் வேத கூட இந்த மாதிரி சொல்லுது, வேதத்தவனை கல்பவருஷத்துக்கிட்ட போய் என்ன வேணும்னு கேட்குறது நமக்கு தெரியாது, இதில் எல்லாமே இருக்கு, எல்லாமே என்ன தெரியுமா, பக்கத்து வீட்டில் பணம் நம்ம வீட்டுக்கு வரணும்னு மந்திரம் இருக்கு, அப்புறம் முடிஞ்சு என்ன கேட்காதுங்க, எனக்கு தெரியாது இல்லை, ஒரு அடுத்தவனுக்கு சொல்கிற வேதம் அவ்வளோ விஷயத்தின வச்சுருக்கு, அதனால தான் இது தப்பாகவும் பிரயோஜனப்படுத்தவங்களும் இருக்காங்க ஒரு காலத்தில், இது ஒரு கல்பக விருட்சம், நீ அங்கே போயிட்டு ஏதாவது தெரியாமல் இப்படியெல்லாம் கேட்டால் அப்புறம் வம்பாய் போயிடும், உனக்கு தெரியாது, அதனால அந்த வேத மாதாவுக்கு பகவானுக்கு விட்டுண்டோம், இதுதான் நம்ம செய்கிற தவறு, நான் பார்த்துக்கிட்டு நான் சரி இது எனக்கு இதுதான் தேவை இதுதான் வேணும் அதுன்னு சொல்லக்கூடாது,
நீ எப்படி வைக்கிறியோ அப்படி, நீ என்ன சொல்கிறோ அப்படி. ஓகே, உன்னை ஆனபடி நான் இருப்பேன், எனக்கு ஒன்றும் இல்லை, உன்னோட ஆக்ஞனை தான் என்னோட ஆக்ஞை. அப்படி இருக்கணும். அப்படி இருக்கும்போது பக்தனுடைய லட்சணம் அதுதான். ஏன் அவருக்கு தெரியாது என்ன? ஆனால் நம்ம புத்தி மனசு வந்து இங்கே ரொம்ப சொல்லும். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி கேட்டதுக்கப்புறம் வர வாங்கியாச்சு. அது வரம் வாங்கினதுக்கப்புறம் இனிமே ஆஹா, பிரம்மதேவன் வந்து கிளம்பி போயிட்டார், ஹம்ச வாகனமாக வந்துட்டார், திரும்பி கிளம்பி போயிட்டார். அதுக்கப்புறம் இப்போ எனக்கு ரொம்ப சக்தி வந்துச்சு, இப்போ எல்லாம் வரம் வாங்கியாச்சு இல்லை. ஆனால் இங்கே பார்க்கணும், இந்த கதையில் எல்லாத்துலேயும் வரம்னா அது வந்து சாபமாக இருக்கும், சாபம் வரமாக இருக்கும். அது எப்படி சார்? அது அப்படி தான். இப்படிப்பட்ட இந்த ஹிரண்யகசிபுனுடைய கிரகத்தில் பரம பாகவதனான பிரஹலாதன் பிறக்க போகிறார் அடுத்த வாரம். ஓம் ஆனந்தம், ஓம் ஆனந்தம். ஹரி ஓம் தத்சத்.